எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை. உங்க எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸலன்ட் புல் ரன் கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹைல இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம எந்த ஸ்டாக்கை தொட்டாலுமே எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன் நிறைய பேர் கேட்குற ஒரு காமன் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த ஓவர் வேல்யூடு மார்க்கெட்லாம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ள வரேன், இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் பண்ணல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா, அவர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் இண்டெக்ஸ் பண்ணல எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, அவர் பல வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ இந்த சிச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பிக்சரோட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் முக்கியமாக நான் இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி அமெரிக்காக்கு போயிட்டு வரோம். ஏ அமெரிக்கா போயிட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு போக புரியும். இப்போ அமெரிக்காவோட மொத்தம் மெயின் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்என்பி 500 தான். எஸ்என்பி 500 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35% மேலே ஒரு புல்ரன் கொடுத்துருக்கு. ஒரு இண்டெக்ஸ் 35% மேலே போகுது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய புல்ரன் தான், ஒரு ஹியூஜ் அப்ரிசியேஷன் தான். பட் இப்போ எப்படி ஸ்டாக்ஸ்க்குலாம் பி ரேஷியோ இருக்கு, அதே மாதிரி எல்லா இண்டெக்ஸுமே பி ரேஷியோ இருக்கும். ஸோ இப்போ இந்த எஸ்என்பி 500 பி ரேஷியோ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1880s 2024 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் பி ரேஷியோ எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஒரு 25 ஒரு 20 கிட்ட இருந்துகிட்டு இருக்கு, 22-25 ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு. 2008 கிரைசிஸ் வந்துச்சுல அப்போ மட்டும் தான் பி ரேஷியோ ரொம்ப அப்நார்மலாக போச்சு, மற்றபடி ரொம்ப காமனாக ரொம்ப நார்மலாக இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 28-29 கிட்ட பி ரேஷியோ போயிருக்கு. ஸோ ஆவரேஜ் 23-24 கம்பேர் பண்ணும்போது 29 அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் சைடு தான். ஸோ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மேபி இப்போ யூஎஸ் மார்க்கெட் எஸ்என்பி 500 ஓவர் வேல்யூடாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் நம்மளோட மூணு இண்டெக்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25 தாண்டிச்சு அப்படின்னாலே ஓவர் வேல்யூட் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் 29 இருந்துகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்டாக ஃபண்டமெண்டலி ஓவர் வேல்யூட்ஸ்னு தான். ஸோ இப்போ அமெரிக்கன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, டெக்னிக்கலி பயங்கரமான புல்ரன் கொடுத்துருச்சு அண்ட் ஃபண்டமெண்டலி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடாக இருந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப எவிடென்ட்டாகவே தெரியுது. ஸோ சப்போஸ் நம்ம அமெரிக்கன்ஸ் இருந்தோம் அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மேபி நல்ல ஐடியா கிடையாது, கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நான் சொல்லியிருப்பேன். இதை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தோணலாம், நான் இதெல்லாம் சொல்லும்போது மார்க்கெட்டை டைம் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு. சரி, ஒரு மார்க்கெட் சைட் பேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அது மேலே போகுமா கீழே போகுதானா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை டைமிங் தான் மார்க்கெட் தான். அதே மாதிரி மார்க்கெட் ஒரு 10% மேலே போகுது அப்படின்னா, ஒரு 10% கீழே வருது அப்படின்னா அப்போது பெரிய கிராஷ், அப்போது பெரிய புல்ரன் அப்படின்னு ப்ராஃபிட் புக் பண்ணுறதோ ஒரு பேனிக் பையிங் பண்ணுறதோ பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு டைமிங் தான் மார்க்கெட் தான். பட் ஒரு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் 35% கிட்ட மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸான ஒன்று தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங் த மார்க்கெட்டுக்குள்ளே வராது. இது ஒரு கால்குலேட்டிவ் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு நான் சொல்லாமல் தெரியும், டைமிங் த மார்க்கெட்டுக்குள்ளே வராது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அமெரிக்கன் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நாட் அ குட் ஐடியா, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி, இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வருவோம். இப்போ நிஃப்டி எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே அக்டோபர் 2023 இன்ன வரைக்கும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 27% மேலே போயிருக்கு. நிஃப்டியோட கேகர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 12% தான். பட் வெறும் 6-7 months கேப்ல 27% மேலே போயிருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், தவிர ஸ்டாண்ட் அலோன் பார்க்கும்போது இது ஒரு பெரிய புல்ரன் தான். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிஃப்டி 25,000 அப்படிங்கிற மார்க்கை ஈஸியாக ரீச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு பண்ணி பார்த்துருப்பீங்க. 25,000 அப்படிங்கிற ஜர்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வருஷம் டைம் பீரியட் கொடுத்துருந்தேன். பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகும் போல அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மேபி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் நான் ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் இந்த அளவுக்கு புல்ரன் கொடுத்துருச்சு அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கண்டிப்பாக நடக்கலாம். 27% அப்படிங்கிறது ஹியூஜ் புல்ரன் தான் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது. புல்ரன் கண்டிப்பாக கண்டினியூ ஆக தான் போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மைனர் கரெக்ஷன் இருக்குதா செய்யும். கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு அடுத்த நாளே நடக்காது, இன்னொரு 2-3% மேலே கூட போகலாம், அதுக்கப்புறம் கூட நடக்கும். ஒரு சிச்சுவேஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ப்ராஃபிட் புக் பண்ணலாம், ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸிட் ஆனேன்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் எதுவுமே பண்ணல, ஸ்டாக்ஸ் நான் தொடவே இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் போய் ஜூலை 11 எக்ஸ்பைரி டேட்கான கால் ஆப்ஷனை நான் செல் பண்ணேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் ஷார்ட் பண்ணேன் மார்க்கெட்டை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கிறது ஒரு இன்ட்ராடே ஒரு 1% கிட்ட கீழே விழுந்துச்சு. அப்புறம் என்ன போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் செட் பேக் ஆயிருந்தாலுமே ஆப்ஷன்ஸ்ல நல்லா ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ இதனால நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிரேக் கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிரேக் கம்யூனிட்டி அப்படிங்கிறது க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. நான் ஷேர் மார்க்கெட் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்பர் நாங்கள் போஸ்ட் பண்ணிருப்பேன். முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் மார்க்கெட்டில் சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா கிரேக் கம்யூனிட்டி லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட் டேர்முக்கு தான், ஒரு சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன் நடக்கும்ல அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். பட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கும்போது இந்த டெக்னிக்கல்ஸ் வச்சு நம்ம பேச முடியாது, நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்க்குள்ள போய் ஆகணும். ஸோ இப்போ நம்ம எப்படி எஸ்என்பி 500 நம்ம பி ரேஷியோ பார்த்தோமோ அதே மாதிரி நிஃப்டி பி ரேஷியோ எடுத்து பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கலி 2005 நிஃப்டி பி ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-23 கிட்ட இருந்துகிட்டு இருக்கும். இதில் யூஎஸ் மார்க்கெட் சிமிலர் தான், யூஎஸ்க்கு எப்படி ஆவரேஜ் 24 வச்சோம் அதே மாதிரி நமக்கு ஆவரேஜ் பி பார்த்தீங்கன்னா 24 கிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கு.
அண்ட் இப்ப கரண்ட் பி நீங்க பாத்தீங்கன்னா அதுவுமே 24 கிட்டதான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா 24க்கு கீழே இருந்துகிட்டு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபண்டமெண்டல் ஓவர் வேல்யூடு ஜோன்ல கிடையாது. நம்ம ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவராலா. சோ நம்ம மார்க்கெட் இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல என்னன்னா டெக்னிக்கலி பயங்கரமா புல் ரன் கொடுத்துருந்தாலுமே ஃபண்டமெண்டல் பி ரேஷியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பா ஓவர் வேல்யூ கிடையாது, ஃபேர் வேல்யூ தான் இருக்கு. கண்டிப்பா அண்டர் வேல்யூடும் கிடையாது, ஃபேர் வேல்யூ இருந்துகிட்டு இருக்கு, கரெக்டான பிரைஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் புக் பண்ணலாமா கேட்டீங்கன்னா டெஃபினட்டா புக் பண்ணலாம். நம்ம ஸ்டாக் பாத்தீங்கன்னா மோஸ்ட் அண்டர் வேல்யூடா இருக்கும்போது தான் பார்க்கவே செய்வோம், வாங்கவே செய்வோம். சோ ஃபேர் வேல்யூ வருது அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட் புக் பண்ணலாம், அது ஃபேர் எனஃப் தான். போர்ட்ஃபோலியோ ஒரு ஸ்டாக் 40% 50% இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பார்ஷியல் ப்ராஃபிட்டோ ஒரு ப்ராஃபிட்டோ புக் பண்ணலாம், இது அதுக்கான டைம் தான். அடுத்து நீங்க எஸ்ஐபி பண்றீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்லயோ ஒரு இண்டெக்ஸ் எஸ்ஐபி பண்றீங்க அப்படின்னா டிஃபரெண்டா நீங்க கண்டினியூ பண்ணலாம். மேபி ஸ்டாக்ஸ்ல பண்றீங்க எஸ்ஐபி பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணலாம், பட் இண்டெக்ஸ்ல கண்டிப்பா நீங்க அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க 100 rupees மாசம் எஸ்ஐபி பண்றீங்க அப்படின்னா 80 rupees மட்டும் ஒரு 70 rupees மட்டும் எஸ்ஐபி பண்ணிட்டு மிச்சம் 30 rupees எடுத்து நீங்க தனியா வச்சிடலாம். மேபி ஃபியூச்சர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஐபி நீங்க டெஃபினட்டா கண்டினியூ பண்ணலாம், பட் கொஞ்சம் கம்மி பண்ணி கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது புது ஸ்டாக்ஸ் நீங்க என்ட்ரி பண்ணலாமா, புதுசா நீங்க மார்க்கெட்ல வரலாமா கேட்டீங்கன்னா இங்க ஒரு சின்ன கேட்ச் வேணா இருக்கலாம். ஏன்னா டெஃபினட்டா மார்க்கெட் அண்டர் வேல்யூடு ஜோன்ல கிடையாது. இப்ப நீங்க ஃப்ரெஷ் என்ட்ரி ஸ்டாக்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது நல்ல ஐடியா கிடையாது. பட் இண்டெக்ஸ் நீங்க என்ட்ரி ஆகலாமா கேட்டீங்கன்னா டெஃபினட்டா என்ட்ரி ஆகலாம், பட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நீங்க என்ட்ரி ஆகணும். மந்த்லி 5000 இன்வெஸ்ட் பண்ணலாம் இருக்கீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பண்ணல, 5000 பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணாதீங்க, மேபி 2000 ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க கேட்கலாம் மார்க்கெட் இந்த அளவுக்கு மேல போயிருச்சு, கண்டிப்பா கரெக்டா ப்ராபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட் பண்ணலாம், கரெக்டா இருக்கா நான் வெயிட் பண்ணல. அண்ட் இங்க இருந்து மார்க்கெட் இன்னொரு பெரிய புல்ரன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம், இன்னொரு 10% மேல பண்ண அப்படின்னா அது மிகப்பெரிய புல்ரன் மாறி அந்த அளவுக்கு அப்படி மேல போகும் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இப்ப நீங்க பாக்குறது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல எஃப்ஐஏ என்டிஏ ஆக்டிவிட்டி மந்த் வைஸ். இதுல நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா அக்டோபர்ல இருந்து ஜூலை 2024 வரைக்கும் எஃப்ஐஏ பாத்தீங்க அப்படின்னா பெருசா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வாங்கலாம் இல்ல, மோஸ்டா செல் தான் பண்ணிருக்காங்க. அவங்க செல் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா 29,000 crore, 35,000 crore, 42,000 crore ஹியூஜா இருந்துகிட்டு இருக்கு. பட் வாங்கினதெல்லாம் பாருங்க 2,000, 3,000, or 6,000 கம்மியா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நெட் நெட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த புல்டன் ஃபுல்லா எஃப்ஐ ஆக்சுவலா வெளியே தான் போயிருக்காங்க. ஃபுல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து யாரும் அப்படின்னா பக்கத்துல இருக்காங்க பாருங்க டி, அவங்க தான் கம்ப்ளீட் கிரீன்ல இருந்துகிட்டு இருக்கு. ஃபுல் மார்க்கெட் மேலே போனது காரணம் டிஐஏ தான். பட் நான் கிட்ட ஒரு 6-7 மாசம் அவங்க சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு நிஃப்டி ஒரு பெரிய ராலி நடக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அதை ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் தான் லீட் பண்ணுவோம், முக்கியமாக HDFC பேங்க் தான் லீட் பண்ணோம் அப்படின்னு. ஏன் ஃபினான்ஸ் ஸ்டாக் லீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இப்போதைக்கு மார்க்கெட்ல அண்டர் வேல்யூடா இருக்க பெரிய ராலி கொடுக்காத ஒரே செக்டர் என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டர் தான். ஏன் HDFC பேங்க் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன் அப்படின்னா 50-50 கிட்டத்தட்ட 14% வெயிட்டேஜ் HDFC அப்படிங்கிற ஒரு பேங்க் இருந்துகிட்டு இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 stock இருந்துகிட்டு இருக்கு, அதுல வெறும் ஒரு ஸ்டாக்ட 14% வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னா அதுதான் HDFC பேங்கோட பவர். இப்போ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நீங்க பாக்கல HDFC பேங்க் பாத்தீங்கன்னா ஒரு 14% ரன்னை கொடுத்துச்சு, ராலி கொடுத்துச்சு. அண்ட் அப்பதான் நிஃப்டி இன்னும் ஃபாஸ்ட்டா மேல போகும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ HDFC பேங்க் ராலி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி 50 ராலி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ராலி. அண்ட் HDFC பேங்க் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இன்னும் நிறைய பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் அண்டர் வேலையா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது கம்மெண்டா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து கண்டிப்பா நிஃப்டி ஒரு 10% அதை மேல கொண்டு போகும். அண்ட் முதல்ல சொன்னால எஃப்ஐஏ வந்து மார்க்கெட்டுக்குள்ளேயே வரல அப்படின்னு, எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுல வராங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர் நம்ம இந்தியாக்குள்ள வராங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸில் தான் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிஃப்டி இந்த அளவுக்கு ராலி கொடுத்துருந்தாலுமே இன்னும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாக்குள்ளே வர ஸ்டார்ட் பண்ணல. அவங்க வர ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஸ்டாக்லாம் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபினான்ஸ் ஸ்டாக் ராலி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது எல்லாமே சேர்த்து நிஃப்டி இன்னொரு ராலி கொடுக்க வைக்கும். சரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளால சொல்ல முடியாது, மேபி ரெட் கிட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள வரலாம். பட் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ராலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெகுலேஷன், இதுதான் கன்ஃபார்ம் நடக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது, இதுதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நான் எப்படி 10% அப்படிங்கிற ஹியூஜ் நம்பர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு HDFC பேங்கோட டெக்னிக்கல்ஸ் எடுத்து காட்டுறேன். HDFC பேங்க் 2008 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஷார்ட் பேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளீனான சேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். பார்க்கும்போது கிளீனாக தெரியல அப்படின்னா ஒரு சின்ன லைன் மாதிரி நான் வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எத்தனை சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. இந்த சேனல் தான் HDFC பேங்க் லாங் டேர்மில் ஃபாலோ பண்ணிருக்கு. 2022க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் HDFC பேங்க் பிரேக் பண்ணி கீழே போயிருச்சு. அண்ட் இப்போதான் 2024 திரும்ப அந்த சப்போர்ட்டை தாண்டி மேலே போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபியூச்சர்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஹிட் பண்ணுறதுக்கான ப்ராபர்ட்டி நிறையவே இருக்கு. ஸோ ஹிட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட 31% மேல போக வேண்டியது இருக்கு. ஸோ HDFC அப்படிங்கிற ஒரு பேங்க்கே 31% மேல போக வேண்டியது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டில அது ரெப்ளிகேட் ஆகும்போது ஒரு 10% அதை வரதுக்கான ப்ராபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ ஒரே டைம்ல என்ன சொல்லணும் அப்படின்னா ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் வருவாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் வராங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் மோஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
அந்த ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு நிஃப்டியில் பெரிய வெயிட்டேஜ் இருக்கிறதுனால ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ் ராலி கொடுக்கும்போது கண்டிப்பாக நிஃப்டியும் அதோட சேர்ந்து பெரிய ராலி கொடுக்கும். அண்ட் இதுதான் லாங் டேர்ம்னு நடக்க போகுது. இந்த லாங் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா 6 மந்த்ல இருந்து 2 இயர்ஸ் வரை கூட இருக்கலாம். ஸோ நான் ஷார்ட் டேர்மில் என்ன பண்ணுறேன், லாங் டேர்மோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நிஃப்டியோட சிச்சுவேஷன் என்ன, நிஃப்டியில் ஷார்ட் டேர்மில் லாங் டேர்மில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் தமிழ் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் நிறைய பேர் யூடியூப் புஷ் பண்ணும். அண்ட் வேறு எதை பற்றி நான் வீடியோ பண்ண அப்படிங்கிற கமெண்ட் சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அண்டில் தென், குட் பை.